சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 50 வயது மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ புதிய அறிவிப்புகள், திட்டங்கள்னு சொல்லி நிறையவே வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளாக இருக்கட்டும் பேங்காக சரியும் அமல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பேங்குகள் பார்த்திங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லக்கூடிய சேவிங் ஸ்கீமில் வந்து வட்டி விகிதத்தை வந்து அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத உயரத்துக்கு வந்து ஏற்றி இருக்காங்க வட்டியை மட்டும். எந்தெந்த பேங்க் எவ்வளவு ஏற்றி இருக்கு அப்படின்ற மொத்த தகவலையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட அமௌண்ட் ஆனது மாறும். அது வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கு கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1 lakh ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேங்க்ஸில் 50 கூட ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சில் போயிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி ஸ்மால் வங்கின்னு சொல்லக்கூடிய யூனிட்டி வங்கியில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 701 நாட்களுக்கு நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 9.45% வந்து கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் பொது முதலீட்டாளர் அப்படின்னா உங்களுக்கு 8.95% வந்து வட்டி கொடுக்குறாங்க. இப்போ பேங்க் ஆஃப் பரோட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆண்டுக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7.9% வரை வட்டி கொடுக்குறாங்க. அதுவே வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் காலம் வந்து 399 நாட்கள் அதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 7.8% வந்து வட்டி கிடைக்குது இந்த பேங்க் ஆஃப் பரோட்டாவில். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 46 முதல் 90 நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த குறுகிய கால இடைவெளிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3.50% கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 4.75% வட்டியை உயர்த்திட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து இது ரொம்பவே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெறும் 46 முதல் 90 நாட்கள் மட்டும்தான் இதோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் காலம். நெக்ஸ்ட்டு கனரா வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.75% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அதே எஸ் வங்கி அப்படின்னா வந்து அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு 8% கொடுக்குறாங்க. கர்நாடகா வங்கி இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் அப்படின்னா அதுக்கு 7.75% வந்து கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.75% வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி வந்து வழங்குறாங்க. ஐடிஎஃப்சி ஃப்ரெஷ் பேங்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா 8% வந்து வட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்துஸ்லான் பேங்க்லாம் 8.25% வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான வட்டியை வந்து வழங்குறாங்க. அப்புறம் இந்துஸ்லான் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.25% வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான வட்டியை வழங்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 எல்லாத்துக்குமே இந்த வட்டி விகிதங்கள் வந்து பொருந்தும். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.